ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சதர்ன் ஃபுட் தமிழ். இன்றைக்கி நம்ம சதர்ன் ஃபுட் தமிழில் தேங்காய் பால் புலாவ் ரெசிபி தாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். இதோட டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் தேங்காய் பாலில் செய்கிறனால. வாங்க இந்த ரெசிபியை எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு குக்கரில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு பட்டைத்துண்டு, 4 கிராம்பு, 1 நட்சத்திர சோம்பு, கூடவே 1 பிரிஞ்சி இலையும் சேர்த்துக்கலாம். இது பொரிஞ்சதுக்கப்புறமா 2 வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன், கூடவே 5 பச்சை மிளகாய். இதில் நம்ம மிளகாய் தூள்லாம் சேர்க்க போகிறதில்ல, பச்சை மிளகாய் தான் காரத்துக்கு சேர்த்துக்கிறோம். அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதோடய அளவை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இது கூட 1/2 கப் நறுக்கின பீன்ஸ், 1/2 கப் கேரட், 1/2 கப் பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ் பட்டாணி எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து 1-5 நிமிஷம் இந்த காய்கறி இந்த எண்ணெயிலே வதங்குற மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ இதில் 2 கப் பாஸ்மதி ரைஸை 30 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மெதுவாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க, அரிசி உடஞ்சிடாமல். இப்போ இதில் நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இதில் நான் 3 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். 2 கப் அரிசிக்கு 3 கப் சேர்த்திங்கன்னா அளவு கரெக்டாக இருக்கும், கூடவே தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் உப்புலாம் செக் பண்ணிக்கோங்க, கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. உப்பு செக் பண்ணும்போது 1 கல் அதிகமாக இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு சாப்பாடு வெந்து வரும்போது உப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை மூடி போட்டு 1 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், விசில் வந்து ப்ரெஷரில் ரிலீஸ் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணிடலாம். அரிசியெல்லாம் சூப்பராக வெந்திருக்கு. மேலே இப்போ கொத்தமல்லி தலையை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வாசனை வருது தேங்காய் பாலில் செஞ்சுருக்கனால. சாப்பாடெலாம் உதிரி உதிரியாக வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் பால் புலாவ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நம்ம வீட்டில் இருக்க ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு சூப்பராக செஞ்சிட்டோம். தேங்காய் பாலில் செய்கிறனால இதோட டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சதர்ன் ஃபுட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.